நாம் இந்த செஷனில் வந்து கர்ம வினை நம்ம நம்ம விதிப்படி நடக்குதா, நம்ம தலை விதினா என்ன, கர்ம வினைனா எதை சொல்கிறாங்க, அதை அப்படியே தான் அனுபவித்து தான் தீர்க்கணுமா, அதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இது என்னங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து நம்ம பல வகையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நாம் வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சில இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் நம்ம பேசுனதை வந்து வெரிஃபை பண்ணோம். நம்ம நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், சைக்கலாஜிக்கலாக உள்ள மேட்டராக இருந்தேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இதுவரைக்கும் உள்ள பேசுனதெல்லாம் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்களையே நம்ம சொல்கிறது சரியா தப்பா ங்கிறது நீங்கள் உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக நமக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கோ அதை சொல்கிறோம். அது நீங்களே உங்களுக்குள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா அது நடக்குதா நடக்கலையா, இல்லை எனக்கு வேறு மாதிரி நடக்குது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ நாம் சொல்ல போகிறது வந்து நீங்கள் அப்படி வெரிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வந்து இது வந்து ஒரு நீங்கள் தெரிஞ்சதை வச்சும் சில செய்திகளை வச்சும் ஒரு லாஜிக்கல் டிரைவேஷனுங்கிற மாதிரி தான் இந்த கர்ம வினைகள்ங்கிற கூடிய டாபிக். பட் இருந்தாலும் நிறையா பேருக்கு வந்து இப்போ நம்ம வந்து இது நான் யாருங்கிறத பற்றி கேள்வி கேட்கும்போதே ஒருத்தர் கர்ம வினையை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ இது வந்து எல்லாம் நம்ம போகிற இடங்கள் எல்லாமே இந்த கர்ம வினைனா என்னங்கிறத பற்றிய கேள்விகள் வந்து வந்துகிட்டு இருக்குது. அப்படி வந்துகிட்டு இருக்கிறதுனால நாம் அதையுமே ஒரு டாப்பிக்காக நாம் டீல் பண்ணுறோம். இது சம்மந்தமாக நமக்கு ஒரு புக்கு கூட கர்ம ஆகாமிய கர்மான்னு சொல்லி ஒரு புக்கும் போட்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும்னு சொன்னால் அந்த புக்கை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதேமாதிரி கர்ம வினை பற்றி நம்ம ஃபுல் டைமாக நம்ம கேள்வி பதிலோட டாக்கெல்லாம் கொடுத்த ஒரு கேசட் கூட இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் கர்ம வினை சம்மந்தமாக அந்த டாக் முடிஞ்ச உடனே நீங்கள் கேள்விகள் கூட கேட்கலாம். நம்ம இந்த இது சம்மந்தமாக இந்த இந்த செஷனில் தான் நம்ம கேள்வி பதிலெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடைசி செஷன் வந்து கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறதுங்கிறது. அது வந்து அதில் கேள்வி பதில் செஷன் கிடையாது. அது நம்ம ஒரு டாக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கன்க்ளூட் பண்ணிடுவோம். அதனால் இப்போ நீங்கள் ஏதாவது கேள்விகள் வந்து இப்போ இந்த இதில் வந்து இந்த டாக் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து கேட்கலாம், கேள்வி இது சம்மந்தமாக கேட்கலாம், அல்லது நேற்று இன்றைக்கி நடந்த சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் சம்மந்தமாகவும் ஏதாவது கேட்கணா நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கர்ம வினைன்னு சொன்னால் அது எதை மீன் பண்ணுது, அந்த கர்ம வினைட்டு அப்படி ஒன்று இருக்குதா, உண்மையிலே இது என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாமே ஒருத்தர் இதெல்லாம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா. நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் எப்போவுமே நாங்கள் ஒரு 2 மாதம் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்து, நாங்கள் வந்து இந்த ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. ஃபாரினர்ஸுமே நிறையா பேர் இந்த மாதிரி தேடுதல் உள்ளவங்களாம் நிறையா இருக்கிறாங்க, ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க நிறையா இருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து எப்போவுமே இந்த வின்டர் சீசனில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதங்களில் அவங்க வருவாங்க. அதனால் நாங்களும் என்னென்னு சொல்லி சொன்னால், சரி நம்முடைய கருத்து அவங்களுக்கும் தெரிவிப்போங்கிறதுக்காக நாங்களும் அங்கே ஒரு 2 மாதம் நாங்கள் வீடு எடுத்து தங்குறது உண்டு. அப்படி தங்கும்போது ஒரு தடவை நம்ம ஃபாரினர்ஸுக்காக இது பண்ணோம், பட் இருந்தாலும் மற்றவங்களும் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க தமிழர்கள் இவங்களுமே கூட வருவாங்க. அப்படி வந்திருக்கும்போது ஒருத்தர் ஒரு தடவை ஒருத்தர் அங்கே திருவண்ணாமலை சேர்ந்தவர் தான், அவர் வந்து வந்திருந்தார், என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் வந்திருக்கும் பொழுது நான் ஒரு கொஞ்சம் வேறு வேலையாக இருந்தேன், ஏன்னா அது வந்து நாங்கள் அது இன்டர்வியூ டைம் கிடையாது, அவர் அன்டைமாக வந்திருந்தார்.
அதனால் நான் வேறு வேலையில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சந்திப்போன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வெயிட்டிங்கில் உட்கார சொல்லியிருந்தேன். அவர் நம்ம நூல்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார். பிறகு அவர் வந்து அந்த நான் வந்து என் வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு அவரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சரி எல்லோரும் வந்து இந்த ஆன்மீக சம்மந்தமான சில கேள்விகள் கேட்குறதுக்கு வருவாங்க, அவங்களுடைய அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ அவர் எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர். இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறையா பேருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, அதனால உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா நான் வந்திருக்கிறேன் சொல்லி சொன்னார். இப்போ வழக்கமாக என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பேட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அவங்களுடைய பர்சனல் டவுட்டை கேட்குறது தான் வருவாங்க. இப்போ இவர் வந்து ஏதோ ஒரு பேட்டி காண்றதுக்கு அந்த மாதிரி வந்திருந்தார். சரி அப்போ உங்களுடைய அணுகுமுறை என்ன, நீங்கள் என்ன மாதிரி பேட்டி எடுக்கிறீங்க, இது மாதிரி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், எனக்கு அடிப்படையில் நான் வந்து ஒரு நாத்திகன், எனக்கு இந்த கடவுள் இதுகள் ஆன்மீக இதுகளில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி கடவுள் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, சாமி இருக்குது, பூதம் இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா இதை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக நான் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆராய்ச்சியில் வந்து உங்களையும் நான் வந்து பேட்டி கட்டுறதுக்கு வந்திருக்கேன்னாரு. சரி இதுவரைக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கள, என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி நான் வந்து எல்லாத்துட்டையும் கேட்டேன், அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் நீ வந்து சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட முடியாது, நீ வந்து அனுபவித்து அதுக்கு முயற்சி பண்ணி பாடுபட்டு பயிற்சியெல்லாம் பண்ணி அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டது தான் உண்டே ஒழிய சும்மா கேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சரி நானும் சரி நான் அப்படி ஒன்றாலும் என்ன தான் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் ஒன்றா பண்ணி பார்க்குறேன், பண்ணி பார்த்து தெரியுதா தெரியலையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிடுறேன்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி சில ஜப தபங்கள் இதெல்லாம் நான் ஈடுபட்டேன். தபம் பண்ணினேன், மெடிடேஷன் பண்ணேன், ஜபம்லாம் பண்ணினேன், இதெல்லாம் பண்ணினேன். சரி பண்ணினாலும் உங்களுக்கு ஏதாவது விளைவு ஏற்பட்டதான்னு சொல்லி கேட்டேன். அப்போ உண்மையிலேயே அந்த ஜபம் தபங்கள்லாம் பண்ணதுனால எனக்கும் சில அனுபவங்கள் ஏற்பட்டது. என்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதுவரைக்கும் நான் வந்து இந்த சித்தர்கள் தேவர்கள் இதே மாதிரி கடவுள்கள்லாம் கிடையாது வைக்காதுன்னுட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே சில காட்சிகள் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது. ஜப தபங்கள்லாம் பண்ணும் பொழுது சில காட்சிகள் எனக்கே தெரிஞ்சு, சித்தர்களுடைய காட்சி கிடச்சிது, சில தேவர்களுடைய காட்சி கிடச்சிது, சில விசேஷமான ஒளி இதெல்லாம் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னார். சரி அப்போ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன தான் தெரியணும், சரிதான் நீங்கள் நல்லாமல் பாடுபடுறீங்க, சிலதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொன்னது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன தான் தெரியணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் புதுசாக இன்னொரு விவரம் கேட்டார். இப்போ முன்னால் நான் வந்து கடவுள் இருக்காரா, சாத்தான் இருக்காரா, பூதம் இருக்கா, அல்லது சித்தர்கள்லாம் இருக்காங்களா நிட்டு சொல்லி நான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன். இப்போ உண்மையிலே அவங்க எனக்கு கண்ணுக்கு தெரியறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் எனக்கு கண்ணால் பார்க்க முடியுது. இப்போ எனக்கு ஒரே கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இருக்கிறாங்க சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்னான். இந்த தேவர்களும் சித்தர்களும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தடுக்க வேண்டாமா? இப்போ இந்த உலகத்தில் என்னெல்லாமோ அட்டுழியாக நடந்துகிட்டு இருக்கு, இந்த தேவர்களும் சித்தர்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தடுக்க வேண்டாமா அவங்க சொல்லி கேட்டார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் தான் சித்தர்களையும் தேவர்களையும் நேரிலே பார்த்துட்டீங்களா, அவங்ககிட்டே கேட்டுட்டுன்னா நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு என்ன? அப்போ எனக்கு இன்னும் அவங்ககிட்ட பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு வரல, அதனால தான் அவங்ககிட்ட கேட்குறேன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் அந்த கர்ம வினைகளை பற்றி அவங்ககிட்ட பேச வேண்டி வந்தது. இப்போ எல்லாமே வந்து இறைவனே எல்லாமே செய்கிறான், எல்லாமே டீல் பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்தில் வந்து நடக்கக்கூடிய அத்தனைக்கும் இறைவன் தான் பொறுப்புங்கிற மாதிரி ஆயிரும்.
அப்போ நடக்கக்கூடிய தப்புகளுக்கெல்லாம் இறைவன் தான் காரணம், இறைவன் எல்லாம் நிர்வாகம் பண்ணுவான்னு சொல்லி சொன்னால் இறைவன் தான் காரணங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களோ எதுகளுமே இறைவன் தான் காரணம்னு சொல்லி எதையுமே சொல்லலை. அதுக்கு தான் என்ன சொன்னால், ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுடைய கர்ம வினைகள்னுட்டு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த கர்ம வினைகள் தான் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு காரணமானது. கர்த்தா யாரோ அவர் தான் போக்தான்னு சொல்லி, கர்த்தாவும் போக்தாவும் ஒருத்தரே தான். நாம் செஞ்சதுக்கு இன்னொருத்தர் அனுபவிக்க மாட்டார், நாம் செஞ்சதை நாமளே அனுபவிக்கிறது தான் வந்து கர்ம வினைங்கக்கூடிய பிரின்சிபிள்னுட்டு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, மகான்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா மற்றபடி எல்லாமே இறைவன் தான் காரணம்னு சொல்லி சொன்னால், அப்போ நல்லது மட்டுமே நடந்ததுன்னா சரி எல்லாமே இறைவன் தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியில் இன்னொரு இதுக்கு சொல்லுவாங்க, நீ நல்லதெல்லாம் நடந்தால் தேவன் காரணம், மோசமான நடந்தால் சாத்தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வேறு மாதிரி சாமர்த்தியமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நம்முடைய நல்லதும் கெட்டதுக்கும் நாம தான் பொறுப்புன்னு சொல்லி, நம்முடைய செயலுக்கு நாமளே பொறுப்பு ஏற்றுக்கிடணுங்கிறதுக்காக தான் இந்த கர்ம வினைகள்ங்க கூடியது. இப்போ இந்த கர்ம வினையை தான் அவங்க கர்ம வினைகளில் வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து மூணாக பிரிக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு பெருக்கர்மாவாக பிரிக்குது. இப்போ சஞ்சித கர்மான்னு சொல்லி சொன்னால் எதை சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம பல ஜென்மங்கள் இருக்குங்கிறது வந்து நம்முடைய சம்பிரதாயப்படி பல ஜென்மங்கள் இருக்குங்கிறத இது பண்ணிக்கிடுறாங்க. இப்படி பல ஜென்மங்கள் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் சஞ்சித கர்மாங்கிறத நம்ம ஏற்றுக்கிட முடியும். நம்ம நிறைய ஜென்மங்களில் பல ஜென்மங்கள் திருப்பி திருப்பி பிறக்கும்போது ஏன் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருப்போம், நிறைய மோசமான காரியங்கள் பண்ணியிருப்போம். இதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு தொகுப்புக்கு தான் வந்து சஞ்சித கர்மான்னு பேர். இப்போ நாம் வந்து நிறைய பல தொழில்கள் பண்ணி நிறைய பணம் சேகரிக்கிறோம். ஒரு 50 லட்சம் ரூபா நம்ம சேமித்து வைக்கிறோம். இந்த 50 லட்சம் ரூபாயே நம்ம பேங்க்கில் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 50 லட்சம் ரூபா பேங்க்கில் இருக்குது. இதே மாதிரி தான் மொத்த தொகுப்பு மொத்த ஏர்னிங் தான் வந்து சஞ்சித கர்மானி பேர். அதில் நம்ம வந்து இருக்கிற பேங்க் பேலன்ஸில் ஒரு 10 லட்சம் ரூபா மட்டும் நம்ம செலவு பண்ணுறக்கா எடுக்கிறோம். அப்படி செலவு பண்ணுறக்கா எடுக்கிறதான் வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம், அந்த பிறப்பில் நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, நம்ம வந்து எடுத்தது போக மீதி 40 லட்சம் ரூபா பேங்க்கில் தான் இருக்குது. அதான் அதுதான் சஞ்சித கர்மம். ஆனால் ஒரு ஜென்மாவில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரான்னு இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. அந்த பிராரப்த கர்மாவை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம 10 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வரோம், முழுக்க அப்படியே செலவு பண்ணிடுறது இல்லை. நம்ம செலவும் பண்ணுறோம், அதை ஒரு இடத்துல ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது புதுசாகவும் கொஞ்சம் வருமானம் வந்துடுது. இப்படி இந்த புதுசாக வரக்கூடிய வருமானத்துக்கு பேர் தான் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லி நீங்கள் வரக்கூடிய நீங்கள் அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லி எடுத்து வந்த கர்மாவோட சேர்த்து புதுசாக புது கர்மாவை உற்பத்தி பண்ணிடுறோம். புதுசாக நாம் கர்மாவை உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த கர்மா தான் வந்து ஆகாமிய கர்மானு பேர். நம்ம புதுசாக செய்கிறது புது கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மாங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சில ஜாதக ஜோதிடங்கள்ங்கிறதெல்லாம் வந்து நம்மளை பற்றி நமக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நீங்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க, பிற்காலத்தில் எப்படி இருக்க போகிறீங்கங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக ஜோதிடங்களில் நம்ம இது பண்ணி பார்ப்போம். அப்போ ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க எதை சொல்லணுங்கன்னா, அந்த பிராரப்த கர்மாவை அனுசரித்து தான் அவங்க ஏதாவது பலன்னு சொல்ல முடியும். இந்த ஆகாமிய கர்மாவை சொல்கிறதுக்குன்னு சொல்லி எந்த சாஸ்திரமே கிடையாது. எந்த ஜோதிடத்துலேயுமே வந்து ஆகாமிய கர்மாவை சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அது நம்ம புதுசாக அது இல்லாத ஒன்று. என்னமோ தான் அது கிரியேட் ஆக போகுது. கிரியேட் ஆகிறத பற்றி அக்கௌண்ட்லேயே கிடையாது. அந்த இல்லாத அக்கௌண்ட் உள்ளதை யாருமே சொல்ல முடியாது. அக்கௌண்ட் பண்ணுறதெல்லாம் பிராரப்தத்தை பற்றி தான் சொல்ல முடியும். அப்போ அந்த பிராரப்தத்தை பற்றி சொல்லக்கூடியதில் வந்து அவன் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அவங்களே சொல்லிடுவாங்க. பிராரப்தத்தை பற்றி உங்களுடைய பிராரப்தத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம், அதுதான் அந்த உங்களுடைய ஜாதகம்னு சொல்லி தான் அவங்களுடைய அந்த ஜாதகத்துக்கு உள்ள ஸ்லோகமே அப்படி தான் இருக்கும். உங்கள் பிராரப்தத்தை படி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பத்திரிகை தான் வந்து இந்த ஜாதகம்னு சொல்லி தான் அவங்க பத்திரிகையை வாசிப்பாங்க. அந்த பிராரப்தத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு சொல்லி சில இதுகளெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த சூழ்நிலை எப்படி நமக்கு எல்லாமே நிகழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கரையில் இருக்கட்டும், பட் இருந்தாலும் நமக்குன்னு நியமிக்கப்பட்டதுலேருந்து
அது அப்படியே நடந்துடணுமா, அதை அப்படியே அனுபவிச்சு தான் தீரணுமா? இப்போ இதில் என்னன்னு சொன்னால், கர்மா இருந்துட்டு போட்டோம், அந்த கர்மாவிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கர்ம வினைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நமக்கு வந்து நல்லது தான் நடந்ததுன்னா பரவாயில்ல, மோசமானது நடந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி தான் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோம். அப்போ அந்த விடுபடுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா நீ கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இந்த கர்ம வினையை பற்றிய நம்ம ஒரு ஆராய்ச்சி. இப்போ நமக்கு வந்து புதுசாக நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாமே பிராரப்தப்படியே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் புதுசாக நம்ம எந்த கர்மாவும் ஒரு கிரியேட்டே பண்ண முடியாது. அப்போ புதுசாக நமக்கு ஒரு கர்மாவை நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாலே பிராரப்தத்தை மீறி நாம் செயல்படணுன்ட்டு நமக்கு இருந்தால் தான் புது கர்மாவே உற்பத்தி ஆக முடியும். அப்போ நமக்கு இயற்கையிலே என்னன்னு சொல்லி புதுசாக கர்மாவை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நமக்கு ஏதோ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டதுனால தான் நம்ம ஆகாமிய கர்மாவே சாத்தியமாக இருக்கும். அதனால் நம்ம புது கர்மா கிரியேட் பண்ணுறதுனால அது ஏதோ ஒரு வகையில் பிராரப்தத்தை பாதிச்சு தான் ஆகணும். அது ஏன்னா அதையும் மீறி நம்ம செயல்படும், அதனால் பாதிச்சு தான் ஆகணும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஒரு இப்போ நம்ம ஜாதக ஜோதிடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிடுவாங்க, எதிர்காலத்தை பற்றியும் நிறையா சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு இன்னெல்லாம் நடக்க போகும், உங்களுக்கு இந்த வயசில் இந்த தொழில் வரும், இவ்வளோ லாபம் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்காலத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கடந்த காலத்தை பற்றிய டீட்டெயில்ஸை கேட்டிங்கன்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் 100%க்கு 60% போய் சரியாக வராது, அது எல்லாமே ஏறுக்கு மாறாக தான் இருக்கும். நீங்கள் நடக்குங்கிறது நடக்காமல் போயிடும், நடக்காதுங்கிறது நடந்துடும், அதனால் எல்லாமே கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அது எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் கதை அப்படி தான், எவ்வளோதான் உயர்ந்த ஜோதிடராக இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அது வந்து கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் தப்புதல் இருக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எங்கே பார்த்தாங்கனாலும் ஜோதிடர்களே அப்படி சொல்லிடுவாங்க, அது அது அப்படி தான் நடக்கும்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? இப்போ உதாரணமாக நாம் கொஞ்சம் இளம் வயசில் இருக்கிறோம், நமக்கு வயசு 20 வயசுன்னு அன்றைக்கி வச்சுக்கிடுவோமே, நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு 30 வயசில் ஒரு நல்ல தொழில் அமையும், நீ பல கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆவா நீ சொல்லி நமக்கு ஜோதிடம் சொல்கிறாங்க. ஆனால் 30 வயசு நமக்கு வந்துடுது, அந்த மாதிரி தொழில் நமக்கு அமையலை, அந்த மாதிரி வருமானமும் நமக்கு கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம்? ஜாதகத்தில் ஜோதிடத்துப்படி நமக்கு நடந்து ஆகணும் இல்லையா, ஏன் நடக்கலை? இப்போ யாராவது வந்து எனக்கு 30 வயசில் இப்படி தொழிலெலாம் வரக்கூடாது, எனக்கு வருமானமே வரக்கூடாதுன்னு சொல்லி யாராவது பிரார்த்தனை பண்ணுவாங்களா? எனக்கு இந்த தொழில் நடக்காமல் போனான்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உங்கள் கோயிலுக்கு இவ்வளோலாம் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் பிரார்த்தனை பண்ணுறதில்லை. அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி தான் கேட்போம், ஒழியே வரக்கூடாதுன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டோம். அப்போ இந்த நமக்கு நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்காமல் போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த ஜென்மாவில் பண்ணக்கூடிய ஒரு ஆகாமிய கர்மம் தான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. எப்படி வந்து நாம் வந்து நம்ம நம்ம ஏதாவது ஒரு வகையில் தவறாக பண்ணின காரியங்கள், நாம் வந்து ஒரு தேவையில்லாதபடி சில காரியங்கள் பண்ணுறதுனால ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சே நல்லது பண்ணாமல் போனது, ஒரு செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல காரியத்தை செய்யாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்னென்னு சொன்னால் அது ஒரு கர்ம வினையாக நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. அந்த கர்ம வினையாக ஃபார்ம் ஆகிறது வந்து அது வந்து பழைய டெபாசிட்டில் தான் போய் சேரணும்னு அவசியம் இல்லை, அது இந்த ஜென்மாவில் உள்ள பிராரப்தத்தையே டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ நமக்கு நல்லது நடக்கிறதுங்கிறது நமக்கு தலையிலே நல்லது நடக்குன்னு இருந்தாலுமே கூட நாம் இப்போ பண்ணக்கூடிய ஒரு மோசமான கர்மாக்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய நல்லதையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். இதே மாதிரி நமக்கு எப்படி நமக்கு நடக்கக்கூடிய நல்லது நமக்கு எப்படி நம்முடைய மோசமான கர்மா வந்து நம்முடைய நல்ல ஒரு விளைவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம தலையில் வந்து ஒரு மோசமான செயல் நடக்குன்னு நமக்கு இருக்குன்னு வச்சுடுங்களேன். ஒரு 30வது வயசில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ஆபத்துகள் வரும்னு சொல்லி நமக்கு நம்ம பிராரப்தத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நல்ல கர்மாக்களே பண்ணுறது மூலமாக அதையுமே நீங்கள் மாற்றிக்கிடலாம். எப்படி வந்து உங்களுடைய கர்மா வந்து மோசமானதை வந்து நல்லதை வந்து நடக்கூடாமல் பண்ணிடுதோ, அதே மாதிரி உங்களுடைய நல்ல கர்மா வந்து மோசமானதையும் நடக்கூடாமல் பண்ணிடும். அதனால் என்னென்னு சொன்னால், இந்த ஆகாமிய கர்மா தான் வந்து நம்ம கையில் இருக்குது, பிராரப்தம் வந்து நம்ம கையில் இல்லை, அது முடிஞ்சு போனது. இப்போ நீங்கள் நல்ல கர்மாக்களை வந்து நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா,
உங்களுக்கு குடும்பத்திலேயோ அல்லது தொழில்கள்லையோ பிரச்சனை இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்ல கர்மாவோ ஒரு விரதமாகவே பண்ணுங்கள். ஒரு ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஏனாதாரணி பண்ணுறது வேறு, ஒரு விரதமாக எடுத்து பண்ணுறது வேறு. நீங்கள் விரதமாக எடுத்து நல்ல கர்மாக்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறி போயிடும், ஏதோ வகையான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சில இதுகளாக வந்து இப்போ எல்லா மதங்களையுமே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் வந்து 10ல் 1 எடுத்து தனியாக வச்சுருங்க, அதை எடுத்து நீ நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், எல்லா மதங்கள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உண்மைதான்னு சொல்லி நீங்களே உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா சிலதுகள் வந்து அது எப்படி உண்மையாக இருக்கும், நாம் வரக்கூடியதை வந்து 10ல் 1 செலவழித்தானா எப்படி பிளஸ்ஸிங்ஸாக அமையும்னு சொல்கிறத இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வகையான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், உங்களோட வருவாய் கூடிட்டு இருக்கிறவங்கள வாய்ப்பு கூட கிடைக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் சிலதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கிடலாம். இப்படி எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ பிராரப்தங்கிறது அல்லது நம்ம தலைவிதிங்கிறது இருக்கப்பட்ட அதுவுமே கூட நாம் ஏற்படுத்தினது தான், நாம் ஏற்படுத்தினதாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து விடுபடுறதுங்கிற வாய்ப்பு நம்ம கையிலே தான் இருக்குது. அதுவும் வந்து யாரோ ஒருத்தர் நம்ம இந்த கோயிலுக்கு போய் அந்த நேர்த்தி கடன் பண்ணி இந்த நேர்த்தி கடன் பண்ணி இந்த பரிகாரம்லாம் பண்ணி பண்ணுறதோட நம்முடைய செய்யக்கூடிய கர்மாவை வந்து நல்ல கர்மாவை பண்ணுறது மூலமாகவே நம்முடைய மோசமான விளைவுகள்லேருந்து நம்ம விடுபட்டுறோம். அதனால் நம்ம வந்து இந்த ஆகாமிய கர்மாவைங்கிறத வந்து நம்ம கையில் எடுக்கணும். இப்போ இதை வந்து தான் என்ன நம்ம சாஸ்திரங்கள் அதுதான் சொல்லுது, எல்லா மகான்களும் அதுதான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியும் பார்த்து அது உண்மை இருக்கா பொய்யா இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இது வந்து உடனுக்குடன் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதில் உண்மை இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடலாம். இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கர்ம வினைகள்னால் என்ன, இந்த கர்ம வினைகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அதில் நம்முடைய பங்கு என்னங்கிறத நாம் வந்து கொஞ்சம் இதை பற்றி ஒரு ஐடியா நாம் கொடுத்துருக்குறோம். இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். இது போக நம்ம ஏற்கனவே நாம் வந்து நிறைய நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுலேயுமே கூட நீங்கள் வந்து உங்களுடைய பெர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம பேசின டாப்பிக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து போக்கிக்கிடலாம். இப்போ நம்ம அடுத்த செஷனில் வந்து நமக்கு கேள்வி பதில் கிடையாது, அந்த ஒரு செஷனில் மட்டும்தான் கேள்வி பதில் உண்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த கேள்வி பதிலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. கேட்கக்கூடியவங்க நீங்கள் மைக்லேயே கேட்கலாம், முடியாதவங்க நீங்கள் பேப்பர்லேயும் எழுதி கொடுக்கலாம். இதில் ஒருத்தர் கர்ம வினையை பற்றி ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதை வேணால் நான் என்னன்னு பார்க்குறேன். என்னுடைய எதிர்காலத்தை என் எண்ணங்கள் தான் தீர்மானிக்கிறது அல்லது விதியின்படியா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் விதிங்கிறத நம்ம எப்பவுமே பார்த்தோம், ஏற்கனவே பிராரப்தத்தை தான் நம்ம விதின்னு சொல்கிறோம். இது நம்ம எண்ணங்கள்னுட்டு கிடையாது, நம்முடைய செயல்கள் ஏற்கனவே முற்காலத்தில் பண்ணக்கூடிய செயல்கள் நமக்கு இந்த மாதிரி பண்ணுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த விதியை வந்து யார் டீல் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் இதுதான் வந்து இறை சக்தி தான் அதை டீல் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த இறை சக்தியை வந்து டீல் பண்ணுறதுங்கிறது அதான் வந்து இறைவனை வந்து கர்ம பல தாதான்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம கர்ம பலனை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்குற வேலையை தான் இறைவன் பண்ணுறாரு, அவரே எந்த கர்மாவையும் கிரியேட் பண்ணுறதில்லை, அவராகவே எந்த பலனையும் கொடுக்கறதில்லை. நாம் செஞ்ச கர்மாவனுடைய பலனை நம்மகிட்ட சேர்க்குற பலனை சேர்க்குற வேலையை மட்டும்தான் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம சாதாரணமாக நாம் ஒரு தப்பு பண்ணிடுறோம், ஒரு கொலையை பண்ணிடுறோம்னு வச்சுடுங்களேன். கொலையை பண்ணியாச்சுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஜெயிலில் போடுறாங்க அல்லது தூக்கில் போடுறாங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. இப்போ இது வந்து சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு நம்முடைய சமுதாயத்தில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இறைவனுடைய இதில் வந்து இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் இறைவனுடைய வேலையா இன்னும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இறைவன் கொடுக்கறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கறது இல்லை, அதான் நம்மளை வந்து வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்படுறது. வழி நடத்துறதுக்காக நமக்கு வந்து அந்த கர்ம பலனை கொடுக்கறது மூலமாக நாம் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணுங்கிறதுக்காக அது கொடுக்கறது தான் வந்து இறைவனுடைய நோக்கமே உடைய தண்டிக்கிறதுங்கிறது நோக்கம் கிடையாது. அது ஏன்னா இறைவனுடைய இதில் வந்து அதான் வந்து இறைவன் வந்து கருணை மூலமாக நம்ம பார்க்குறது. அது நம்ம அப்படி தப்பு பண்ணாலும் கூட நமக்கு வந்து அதனால ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம்.
இப்போ உதாரணம் நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இன்னும் எத்தனை பேரும் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நம்ம நல்ல கர்மாக்கள் பண்ணோம்னு சொன்னால் நல்ல சூழ்நிலைகள் வரும், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும், நம்மளை சுற்றி நல்ல நிகழ்ச்சிகளே நடக்கும். ஏன்னா நம்ம நல்ல கர்மாக்கள் பண்ணியிருக்கோம், கர்ம பலனுடைய விளைவாக நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல சூழ்நிலையும் தான் ஏற்படும் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு மோசமான கர்மா பண்ணிட்டோம், கர்ம வினைகள் மோசமான கர்மா பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளை சுற்றி நல்ல மோசமான நிகழ்ச்சியும் மோசமான சூழ்நிலையும் தான் ஏற்படும் சொல்லி நம்ம ஜெனரலாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் ஞானிகளை வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல சூழ்நிலையிலேயே ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவர் நிச்சயமாக ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவர் ஞானம் அடைகிறக்கே வாய்ப்பு இருக்கு. அப்போ ஞானிகள் எல்லாமே வந்து பாவம் பண்ணிட்டு தான் ஞானம் அடைய முடியுமா எல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுமே கூட அதில் ஒரு நல்ல விளைவாக ஏற்படும். நமக்கு உண்மையிலேயே ஒரு பாவம் கூட பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், தப்பு கூட பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னால், அது கொடுக்கப்படுறது மூலமாக ஒரு நல்ல விளைவை நோக்கி தான் எல்லாமே கொடுக்கப்படுது. நம்மளை வந்து அறிவுறுத்துறதுக்காக தான் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி தான் நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தையுமே நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும். ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிற அளவுக்கு அங்கே கொடுக்கப்படும். அதனால் ஏன்னா இறைவனுடைய கையிலிருந்து வருதுங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனையுமே கூட அதில் ஒரு பாசிட்டிவாக செயல்படுது, ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்படுறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கர்மவினையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அந்த கர்மவினையினுடைய தாக்கத்திலேருந்து விடுபடலாம், அது நல்லதாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எண்ணங்கள்னால ஏற்படுதான்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்கள்னால கர்மவினைகள் ஏற்படுறதில்லை. எண்ணங்கள்னால நம்ம செயல்கள் ஏற்படுது. நம்மளோட ஆகாமிய கர்மா தான் எண்ணங்கள்னால ஏற்படுது, நம்முடைய செயல்கள்லாம் ஏற்படுது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய விதிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே முடிஞ்சு போனதுனுடைய விளைவாக ஏற்படுறது. இப்போ நம்மக்கூடிய செயலுக்கு வேணால் நம்முடைய எண்ணங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் வந்து ஏற்கனவே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நம்முடைய எண்ணங்கள்னால் வர்றதில்லை, அது ஏற்கனவே முடிஞ்சு போன கர்மாக்களால் வந்தது. நோய் என்பது ஒருவருடைய கர்மவினை கனவின்படிதான் என்றால், அதை குணமாக்கணும் என்று ஒரு மருத்துவர் நினைப்பது அவர் கர்மவினையை விரைவில் தலையிடுவது மாதிரி ஆகுமா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நோய் வர்றது டாக்டர் படுறது எல்லாமே ஒரு கர்மவினையில் ஒரு பகுதினு தான் எடுத்துக்கிடணும். அதில் வந்து அது குணமாக்குறதுங்கிறதுன்ட்டு இல்லை. குணமாக்குறது நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அது குணமாகவும் செய்யலாம், அல்லது வந்து இன்னும் அதிகப்படுத்தவும் செய்யலாம், எது ஒன்று பண்ணலாம். அதனால் வந்து அந்த இப்போ டாக்டர்கிட்ட போகிறதே அது ஒரு பனிஷ்மெண்ட் தானே, அது வந்து ஒரு குணமாக்குறதுன்ட்டு அர்த்தம் இல்லை. அதுவும் வகையான நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே ஒரு பனிஷ்மெண்ட் தானே, அதனால் அது ஒரு இதுங்கிற மாதிரி கிடையாது. இப்போ சில இதுகளில் வந்து கோர்ட்டுலாம் வந்து என்னென்னா நிறைய கேஸுகள்லாம் குற்றவாளிகள்லாம் விடுதலையாகி தான் போயிடுவாங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு அலையிறதான் பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி கூட சிலது சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மகாலமாக வாய்தாவுக்கு அலையுவாங்க, வாய்தாவுக்கு அலையிறதான் பனிஷ்மெண்ட்டை ஒழிய கடைசியில் பார்த்தா விடுதலையாயிருவாங்க. அதனால் அவங்க வாய்தா கலையிறதான் பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி கூட சிலது சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதே ஒரு பனிஷ்மெண்ட்டு தான், அதனால் குணமாகிறதுங்கிறதுனால அதனால் ஒரு மேட்டரை எடுக்க வேண்டாம். ஏன் எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கிறேனா? விதி என்பதின்படி நடக்கிறதா? இப்போ அதான் வந்து நம்முடைய வந்து ஆகாமிய கர்மம் சொன்ன மாதிரி, இந்த ஆகாமிய கர்மம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அந்த ஆகாமிய கர்மாவை நீங்கள் நல்லதாக பண்ணும் பொழுது நீங்கள் இந்த விதியை கூட டிஸ்டர்ப் பண்ணிக்கிடலாம், கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிடலாம். என்னான்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நல்லது பண்ணுறது மூலமாக உங்களுடைய கெட்ட சூழ்நிலைகளிலிருந்து கூட விடுபட்டுடலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய மோசமான நிகழ்ச்சி நடக்காமல் கூட போயிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் மோசமான செயல்கள் பண்ணுறது மூலமாக நல்லது நடக்கணுங்கிறது கூட நடக்காமல் போயிடலாம். அதனால் அது ஒரு வகையில் நம்ம வந்து நம்முடைய செயல் வந்து நம்முடைய தலைவிதியில் குறுக்கிட தான் செய்யுது. அதனால் நம்ம வந்து நம்முடைய செயல்களை நல்ல முறையில் வச்சுக்கிடோம்.
ஐயா, பழைய சிறவியில் நான் பண்ணின என்னுடைய கடனை தீர்க்கிறதுக்காக நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்முடைய உண்மையான தன்மை என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனோட வந்து வாழ்றது அன்பு, அதான் வந்து நம்முடைய உண்மையான தன்மை, அதோட வந்து வாழ்றது. இப்படி எல்லாம் வந்து காரணங்கள் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கஷ்டப்படுறோம், அதே மாதிரி மற்றவங்களையும் கஷ்டப்படுறதா பார்க்குறோம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சு கொள்ள கூட முடியலை. அதனால இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணும்பொழுது கடைசியில் ஆன்மீகத்துக்கு வந்து வர்றோம். அங்கே தான் வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ முதல் கேள்வி, ஏன் இந்த விதமான பிறப்புகள் வந்து கிடைக்கணும்? 84 லட்சங்கள் பிறப்புகள், அதாவது அந்த விதமான பிறப்புகள் நம்ம வந்து அடைஞ்சு கடைசியில் வந்து மனுஷ ஜென்மத்தில் வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை அடைகிறோம்னு சொல்றாங்க. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்து வரணும், அதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது, நான் பழைய பிறவியில பண்ணின அந்த ஒரு கடனை தீர்க்கிறதுக்காக நான் இந்த பிறவியில வந்து பிறந்திருக்கிறேன் என்றால் முதன் முதலாக முதல் பிறவியில் நான் ஏன் தப்பு செய்ய வேண்டும்? ஸோ ரெண்டு கேள்விகள். ஒன்று, எதுக்காக இத்தனை லட்சங்கள் பிறப்புகள் வந்து எடுத்து போகணும்? அதாவது முதல் பிறவி ஏன் ஏற்பட்டது சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம எந்த சாஸ்திரங்களிலுமே அதுக்கு விடை இல்லை. சிலவங்க சொல்றாங்க கடவுள் படைச்சாரு சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் ஏன் ஏற்பட்டது கேட்டான்னு சொன்னா, எப்படி நம்ம உடல்ல இருந்து முடி தானா வளருதோ அதே மாதிரி இறைவன்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சம் தானா உற்பத்தி ஆச்சுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் வந்தது, உயிர்கள் வந்தது, அப்படி இப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு ஏன் வந்து இந்த வினைகள் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு காரண காரிய தொடர்பு அப்படியே கொண்டு வர்றேன். இப்போ இதில் வந்து இதை விளக்கம் சொல்கிறதுக்கு இந்த யோக வாசிஷ்டம்னு சொல்லி ஒரு நூல், அந்த யோக வாசிஷ்டத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவம், அதாவது தேவர்கள் அசுரர்கள் இது ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. அப்போ இந்த அசுரர்களுக்காக அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஒரு யோக குண்டத்தில் வந்து ஒரு பூதத்தை உருவாக்கிடுறார். அந்த பூதத்தை வந்து தேவர்கள் மேலே ஏவி விட்டுறார். அப்போ அந்த அந்த பூதம் வந்து தேவர்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுது. இப்போ இவங்களால் அந்த பூதத்தை ஜெயிக்க முடியல. இவங்கெல்லாம் தோற்று போய் என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுக்கிட்ட வராங்க. விஷ்ணுகிட்ட வந்து அந்த பூதத்தை எங்களால் ஜெயிக்க முடியல, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அதுக்கு மனசு இல்லாததுனால அந்த பூதத்தை ஜெயிக்கவே முடியாது நீ சொல்லிடுறாரு. அப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் வழி நீ சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அந்த பூதத்துக்கு சண்டை போடுங்க, ரெண்டு தடவை மூணு தடவை சண்டை போட்டு தோக்குற மாதிரி தோத்துட்டு ஓடி வந்துடுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி இவங்களும் அந்த பூதத்தை எடுத்து ரெண்டு மூணு தடவை சண்டை போடுறாங்க, மூணு தடவையும் தோத்து ஓடி வந்துடுறாங்க. பிறகு 4வது தடவை சண்டை போட போகிறாங்க சொல்கிறார், இப்போ நீங்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிருங்கிறார். அதே மாதிரி அந்த 4வது தடவை சண்டை போட்டு பூதத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாங்க பூதத்தை. இப்போ இதுக்கு ரெண்டாவதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், முதல் 3 தடவை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியுமே வந்து நடந்த நிகழ்ச்சி வந்து ரெக்கார்டிங்ஸ் ஆயிரும். அந்த ரெக்கார்டிங்ஸ் ஆனதுலேருந்து மனசு ஃபார்ம் ஆயிரும். அப்போ பூதம் வந்து முதல்ல மனசே இல்லாத பூதத்தை ஜெயிக்க முடியல. இப்போ 2-3 தடவை சண்டை போட்ட உடனே அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து மனசு ஃபார்ம் ஆன உடனே மனமுள்ள பூதமாக மாறிடுது. அப்போ அது வந்து பலம் இழந்துருது, அது ஜெயிச்சிடலாங்கிற நிலைக்கு வந்துடுது. இப்போ இதே என்னன்னு சொல்லி சொன்னால், முதல் பிறவிக்கு காரணமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, முற்கால பிறவிகள் முற்கால வினைகள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இதுவுமே இல்லாதபடி சும்மா எம்டியாக கூட வரலாம். வந்ததுக்கு பிறகு நம்முடைய அனுபவங்கள்லேருந்து மனசு ஃபார்ம் ஆகுது, மனசுலேருந்து கர்மா ஃபார்ம் ஆகுது, அப்படி அப்படியே ஃபார்ம் ஆகி வந்துடுது. பிறகு அதுக்கப்பிறகு சங்கிலி தொடராக 1/1 வந்துடுது. இப்போ இதில் வந்து பிறவிகள் வரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால்,
நீங்கள் அடுத்த பிறவியினுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்களாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து கர்ம வினைகள்லாம் கட்டாயமாக நம்ம அனுபவிச்சு தான் தீரணும்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பிறவி எடுத்தால் தான் கர்ம வினையை நமக்கு தொடரும். நம்ம பிறவி எடுக்காத எடுக்காத நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ யாருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த லிபரேஷன், இந்த என்லைட்டன்மெண்ட் ஆனவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடலாம். அவங்க கண்டிப்பாக பிறக்கணும்னு அவசியம் இல்லை. கர்ம வினைகள்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு தான் நம்ம மோட்சம் அடையணும், முக்தி அடையணும்னு அவசியம் இல்லை. இது கர்ம நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. நம்ம இறப்புக்கு அப்புறம் என்னென்னு சொன்னால், நம்ம சூட்சும சரீரம் பாடி விட்டு போயிடுது. சூட்சும சரீரம் பாடி விட்டு போயிட்டுன்னு சொன்னால், சூட்சும சரீரங்கிறது நம்முடைய மனோ சரீரம் தான். நம்முடைய மெமரி எல்லாமே அந்த மனோ சரீரத்தில் இருக்கும். நம்முடைய ஆசைகள், டிமாண்ட் எல்லாமே இருக்கும். நம்முடைய நினைவுகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துன்னு சொன்னால், உங்கள் உடல் இல்லாதபடி உங்களால் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட முடியாது. ஸ்வீட்டை வேணால் பார்த்துட்டு இருக்கலாம், கண்ணுக்கு தெரியும்னா சாப்பிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும்பொழுது உங்களுக்கு அங்கே டிமாண்டு ஏற்பட்டுரும். உங்களுக்கு அவங்களுக்கு வேணலாம் கண்ணுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிற ஃபீலிங் வரும்போது எனக்கு ஒரு உடல் வேணுங்கிற டிமாண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணு, இப்போ இங்கே நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு பிறவியே வேண்டான்னு சொல்கிறாங்க. யாராவது பிறவி வேணுமா, அடுத்த பிறவி வேணுமானா, இல்லை வேண்டாம், எடுத்த பிறவி போகணும் ஐயா, அடுத்த பிறவியே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த உடலை விட்டு போன பிறகு என்னென்னு சொன்னால், எல்லாருமே என்னென்னு சொன்னால் பிறவி வேணுங்கிற கியூவில் அனுப்பாங்க. எல்லோரும் எனக்கு தான் முதல் பிறவி கொடுக்கணுமாங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பிறவி இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எல்லா ஆசைகளும் இருக்கும், அத்தனை ஆசைகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் பிறவிக்கு தான் ஆசைப்படுவீங்க. அதனால் வந்து எனக்கு அப்போ நீங்கள் பிறவி எடுக்கணும்னு வரும்போது உங்களுக்கு கர்மா வந்து இணைஞ்சிக்கிடும். கட்டாயப்படுத்தி யாரும் கர்மாவை வந்து கொடுக்கறதில்லை. கர்மா ஏற்படும், ஆனால் கட்டாயப்படுத்தி கர்மாவை நீங்கள் வந்து கழிச்சு தான் தீரணும் நீட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து லிபரேட் ஆகிறீங்களோ அந்த நிலையில தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சுகங்கள் மேலே ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி பாதியாக குறைஞ்சிரும். நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கிடலாம். அதுக்காக வந்து சுகமே மேலே உள்ள ஈடுபாடே போயிடும்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே வந்து 50% ஆயிரும். அது 100% இருந்தால் எல்லாமே 50% ஆயிரும். இன்பமும் துன்பமும் 50%க்கு வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டான்னா அதை எடுத்துக்கிடலாம், விருப்பம் இல்லைனா விட்டுறலாம். அது உங்கள் சாய்ஸில் எடுத்துக்கிடலாம். அந்த நிலையில் மட்டும்தான் என்னென்னு சொல்லி சொன்னால், பிறவி வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா எடுத்துக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் அங்கே தான் வரும். மற்றவங்க எல்லாருமே இன்வேரியபிளி எல்லாருமே பிறவி எனக்கு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிடுவாங்க. பிறவி வேணும் போது கர்மா வந்து சேர்ந்தோம். அப்போ உங்கள் கர்ம வினைகள்லாம் வந்துடும், நீங்கள் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் வந்துடும். ஐயா வந்து நமக்கு ஏதாவது துன்பம் போது சொல்கிறாங்க, நம்ம கதையை எடுத்து முன் பிறகு செய்த வினை நடத்தினால துன்பம் வந்திருக்கு நினைக்கிறான். இப்போ வந்து சொல்லும்போது யாருமே விதியை மாற்ற முடியாது, அனுபவித்தே தெரியணும், அது இறைவனாக இருந்தாலும் கூட அதை வந்து மாற்ற முடியாதுன்ற ஒரு கான்செப்ட். அதே சமயத்தில் விதியை மதியால் மாற்றலாம்னு ஒரு சொல்கிறாங்க. இப்போ விதியை வந்து அனுபவிச்சு தான் தீரணுமா, மதியை பயன்படுத்தி அந்த விதியை கூட நம்ம வந்து குறைக்க முடியுமா? இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரவர்சியாக இருக்குது. இல்லை தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரெக்டாக மோதி ஜெயிக்கிறதுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து நல்லதே பண்ணும் பொழுது அது வந்து அப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். நீ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்தை வரவிடாமல் பண்ணிடும், அவ்வளோதான். விதியை மாத்துறதுன்னு சொல்லி சொன்னால் மோசமானதை மாத்திரதான் வரும்போது, நல்லதை மாத்திரக்கு யாரும் விரும்ப மாட்டோம். நல்லது வந்துட்டு போட்டேன்னு தான் விடுவோம், மோசமானது வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். மோசமானதுலேருந்து எப்படி விடுபடுறதுனா, நீங்கள் நல்லதே பண்ணுறது மூலமாக தான் அதை தான் நீங்கள் மதியை நீங்கள் அங்கே தான் பயன்படுத்தணும். நல்லதை பண்ணுறதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா உங்களுடைய மதி. அதுக்காக வந்து விதி உங்களுக்கு வரும்பொழுது அதில் நீங்கள் எதிர்கொள்றதுங்கிறது விதியை வெல்றதுங்கிற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ஒரு நோய் வந்துடுது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுங்கிறது விதியை வெல்றதுங்கிற அர்த்தம் இல்லை. டாக்டருக்கு போகிறது கூட விதியோட சேர்ந்தது தான், அது விதியை வெல்றதுங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு நல்ல கர்மாக்கள் பண்ணுறது மூலமாக டாக்டர்கிட்டே போகாமல் நோயே வராமல் கூட போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டலாம், அந்த ஒரு ஆபத்தே வராமல் கூட போயிடும். அதுதான் உண்மையிலே விதியை வெல்றதுங்கிறது. வந்ததுக்கு பிறகு அதோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது இல்லை. அந்த சண்டை போடுறது கூட விதியினுடைய பகுதி தான் அது. அதனால் அது வந்து விதியை வெல்றதாகாது. அந்த நமக்கு விதிக்கப்பட்டதே நடக்காமல் போகிறதான் விதியை வெல்றதுங்கிறது. அதை நடக்காமல் போகிற மாதிரி பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய ஆகாமிய கர்மாவை நம்ம கையில் எடுக்கணும். நம்ம கையில் எடுத்து நல்ல கர்மாவாக பண்ணுறது தான் நம்முடைய கடமை. அதான் நம்ம தர்மம். தர்மத்தின் வழியாக நம்ம நடக்கிறது வந்து தர்மமே தர்மத்தை வந்து காப்பாற்றிக்கிடுங்கிறதுக்காக சொல்லப்படுது. நல்லது நடக்கும் சொல்றீங்க,
கெட்டது செஞ்சா கெட்டது நடக்குது. ஆனா உலகத்துல அந்த மாதிரி இருக்குது இல்லையா, நல்லது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்குது, கெட்டது செய்யறது நல்லது நடக்குது. சரி, இப்போ ஆசையில் இருக்கிறவங்க அவங்க ஆபீஸ்ல நல்லா புஷன் இருக்கிற வந்து ஹையர் பிரஷருக்கு வர முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கெட்டது செஞ்சனா உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும், நல்லது செஞ்சா உடனே ரிவார்டு கொடுத்துடணும். அதான் உங்களுடைய கேள்வி. அதுதான் நியாயம். சரி, இப்போ உதாரணமா இப்ப நீங்க வந்து உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா வசதியோடு இருக்கிறீங்க. இப்போ அவருக்கு, அந்த கஷ்டப்படுறவருக்கு உதவி பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த சக்தி, அதை உதவி பண்ணுறதுக்கு மனநிலை உங்களுக்கு வர விருப்பம் இல்லை. அவர் பசியால் வாடிட்டு இருக்கிறார். இப்போ இது வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து இப்போ அவர், நீங்கள் வந்து அவருக்கு, நீங்கள் வந்து அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணினீங்கன்னு வச்சுடுங்க. உண்மையிலேயே ஒரு மனம் வந்து உதவி பண்ணினீங்கன்னு சொன்னால் அது நல்ல கர்மாவாக எடுத்துக்கிட முடியுமா, மோசமான கர்மாவாக எடுக்க முடியுமா? நல்ல கர்மாவாக எடுத்துக்கிடலாம். சரி, இப்போ வந்து ஆனால் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு மனசு இல்லை. இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பக்கம் இன்னொருத்தர் வந்து கத்தியை காட்டி மிரட்டுறாரு, நீ அவருக்கு பணத்தை கொடு இல்லைன்னா உடனே குத்திடுவேங்கிறாரு. இப்போ நீங்கள் அவருக்கு பயந்து போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ பயந்து போய் கொடுக்கறதுனால உங்கள் பணத்தினால அவர் பலன் அடையத்தான் செய்கிறாரு. இப்போ இது உங்களை பொறுத்தல, இது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? சரி, நல்ல கர்மாவா சேருமா சேராதா தான் கேள்வி. இப்போ நல்ல கர்மாவா எடுத்துக்கிட முடியுமா? இப்போ நீங்கள் மனம் முயந்து நீங்கள் நல்ல கர்மா பண்ணும் பொழுது நல்ல கர்மாவா சொல்லலாம். ஒரு பயந்து போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கர்மாவா சொல்ல முடியுமா? அதாவது இது வந்து நல்ல கர்மான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நீங்கள் சுயமாக செய்யலை, சுதந்திரமாக செய்யலை. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கும் ரிவார்டுக்காகவும் நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொன்னால் நம்ம சுதந்திரமாக பண்ணதாக அர்த்தம் இல்லை. நீங்கள் எந்த கர்மாவுமே எந்த நிர்பந்தமும் இல்லாமல் சுதந்திரமும் பண்ணணும். இல்லை, எல்லா ரிவார்டுக்கு நல்லது கிடைச்சா உடனே பலன் கிடைக்கும், மோசமான பண்ணுனா உடனே பலன் கிடைக்குங்கன்னா எல்லோரும் பயந்து போய் தான் பண்ணோம், இல்லைன்னா ஆசைப்பட்டு பண்ணோம். அது வந்து சுதந்திரமான கர்மா கிடையாது. அப்போ வந்து எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அது வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு நல்லது பண்ணுறீங்க, அதனுடைய பலன் எப்போ கிடைக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னு சொன்னால் அதுதான் கர்மாவோட சேரும். நீங்கள் பயந்து போய் நீங்கள் வந்து யாரோ நிர்பந்தம் பண்ணனால பண்ணினீங்கன்னு சொன்னால், அல்லது நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து கர்மாவோட சேராது. அது அப்போ சுதந்திரம். அது பலன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, எனக்கு நல்லதுன்னு தோணுது பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதான் கர்மாவில் சேரும். அதனால் இது வந்து நிர்பந்தமாக பண்ணுறதுக்கு வந்து ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாமே நிர்பந்தம் பண்ணுற மாதிரி தான். அதனால் அது வந்து சுதந்திரமான கர்மாவாக கிடையாது. ஐயா, இப்போ சென்னை இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னொன்று இந்த ஏர்ஃபோர்ஸ் விமானம் காணாமல் போயிருக்கு. இப்போ இப்போதைக்கு தானே காணாமல் இருக்கு. இது வந்து ஒரு தனிப்பட்டவங்க அவங்களோட கர்மாவா, இல்லை ஒரு சமுதாயத்தோட கர்மாவா, இல்லை ஒரு அரசாங்கம் செய்கிற தப்புகள்னால விளைவுகள்னால வர்றதா, அது நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். இப்போ இதில் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம சாஸ்திரங்களுடைய பணியில் பார்த்தோம்னு சொன்னால், எல்லாருமே கர்மா வினையை அனுபவிக்கிறவங்க எல்லாருமே ஒரு கர்ம வினையை புரிஞ்சவங்க தான் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த வினை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் தான். இல்லைன்னு சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள்லாம் தப்புன்னு சொல்லணும், அவ்வளோதான். அப்படியெல்லாம் கிடையாது. நாம் பண்ணின தப்பை நான் அனுபவிக்கலை, யாரோ பண்ணின தப்பை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி சாஸ்திரத்துக்கு விரோதமாக நம்ம டெக்ளேர் பண்ணோம்னு சொன்னால் ரைட்டு. இல்லைன்னா நம்ம சாஸ்திரம் சொல்கிறது ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம பண்ண கர்மா நம்ம அனுபவிக்கிறோம். உடனே எல்லாருடைய கர்மாவும் அந்த நேரத்தில் சேர்ந்துருக்கலாம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். சாஸ்திரத்தை நம்ம அங்கீகரிக்கிறதா அப்படி தான் எடுத்துக்கிடணும். நான் சாஸ்திரம் என்னன்னு சொன்னால், கர்த்தா யாரோ அவர் தான் போக்தா. கர்த்தா வேற, போக்தா வேற கிடையாது. போக்தானா அனுபவிக்கிறாரு, கர்த்தான்னா செஞ்சவர். செஞ்சவர் தான் அனுபவிக்கணும் மொழியே, செய்யாதவர் வந்து அனுபவிக்கிறது இல்லைங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய டெக்ளரேஷன். அப்படி பார்க்க போனான்னு சொன்னால், அவங்க ஏதோ ஒரு ஆபத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, பண்ணினவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம். அவ்வளோதான். கூட மயக்கப்படும், அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க, கொடுத்துருங்க, அடுத்தாப்புல நீங்கள் பேச. ஆ இல்லை, மைக்கில் கொடுத்தா ரெக்கார்டிங் ஆகும்.
இதுவரை அவங்க கேட்ட கேள்வியின் தொடர்ச்சியா தான் இது இருக்கும் நினைக்கிறேன். இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து கடுமையான பிரச்சனைகள் வருது, பிரச்சனைகள் பிரச்சனை லைஃப்னாலே பிரச்சனை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரலாம், பிரச்சனையே வாழ்க்கையா ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது. அதுக்கு வந்து இன்னொருவன் காரணமாக இருக்கிறான். இவங்க நிம்மதியாவே இவங்களை இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒருத்த அந்த பிரச்சனைகளுக்கு முழு காரணமா இருந்தா முழு மொத்த காரணமா இருக்கிறான். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறான். இதுக்கு வந்து சரி வேற வழி இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்டு கேஸ்ன்னு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நியாயத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்துல இந்த ஏதோ சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, எத்த தின்னா பிட்டம் தெரியுங்கிற மாதிரி ஜோசியத்தையும் போய் பாக்குறாங்க. அப்ப அவங்க ஜோதிடர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் போன பிறவியின் பலன், முற்பிறவி பயன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முற்பிறவியில வந்து நீங்க பண்ணின பாவத்துக்கு இந்த பிறவில இவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் கஷ்டத்தை கொடுக்குறவன் வந்து போன பிறவில சந்தோஷமா இருந்தானா அல்லது அடுத்த பிறவில கஷ்டப்பட போறானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அப்படி விட்டுறதா, சரி இந்த பிறவில நம்ம கஷ்டப்படுறோம் அடுத்த பிறவில அவன் வந்து கஷ்டப்படுவான் நம்ம அடுத்த பிறவில நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சு விட்டுற முடியுமா? அதாவது இப்போ இது உங்களுடைய டியூட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய கர்ம தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னுட்டு சொன்னான்னா அடுத்தவங்களால் வரல, நம்முடைய வினையினால தான் நம்முடைய பலன் ஏற்படுத ஒழிய நம்ம பண்ணின பாவத்தினுடைய பலனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும் அவ்வளோதான். அதனால் நீங்கள் அந்த இதில் நீங்கள் திருப்திப்பட்டுருந்தேன். சப்போஸ் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையே வரக்கூடாது, ஒரு மோசமான சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கக்கூடியது ஆகாமிய கர்மா தான். அது நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை கூட சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால் வராமலேயே தடுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னால் ஒரே வழியாக தான். உறவுக்காரங்களுக்குள்ள ஒருத்தவங்க வேணும்னே தானே வீண் பழிகளை போட்டு தானே இவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா அது நம்மளுடைய கர்மா, நம்ம சரியா போகலையா, இது விதி வந்து நம்மளை மோதிச்சோன்னு நம்ம அதை வந்து பேஸ் பண்ணிக்க முடியும், மனப்பூர்வமா பேஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இது வந்து இன்னொருவன் வேணும்ட்டே, அதாவது இப்போ வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடியா இருந்தேன் என்ன வந்து கத்தியால குத்த வந்துட்டாங்கன்னு ஒரு பொய் கேஸை கொண்டு போய் கொடுத்துட்டா அது வந்து அநியாயம் இல்லையா? என்ன பண்ணணுமோ அதான் பண்ணி ஆகணும். நீங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன உண்டு அதான் பண்ணி போராடி தான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல என்ன சொன்னா இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, உங்க நல்ல கர்மாக்களை நீங்க நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையே வராம கூட பண்ணிருக்கலாம். அதுதான் நமக்கு ஒரே சொல்யூஷன், அவ்வளவுதான். இதை ஃபேஸ் பண்ணாதான் அவ்வளவுதான் பண்ணும். இப்போ நீங்கள் அந்த இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறதே கூட ஒரு புண்ணியம் தான். உதாரணமாக அவங்களுக்கு தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் கருணையாக நீங்கள் அவங்கள எடுத்துகிட்டு அவங்க மேலே குற்றம் சாட்டாமல் இருந்தீங்கன்னாலுமே அது ஒரு புண்ணியமாக தான், அது கூட புண்ணிய கர்மா தான். என்னோட சின்ன இல்லை, எல்லாரோட எல்லாருக்குமே பொதுவாகவே வருது தெரியாம செஞ்சிடும். இப்போ நான் வந்து சின்ன வயசுல நல்லா ரேஷா வண்டி ஓட்டுவேன், 2-3 தடவை இடிச்சிருக்கேன். பட் அந்த வயசுல எனக்கு வண்டி ஓட்டணும், நல்ல ஸ்பீடா ஓட்டணுன்ற எண்ணம் நிறைய இருந்தது. ஆனா அதோட விளைவுகள் தெரியல. இப்போ அனுபவம் இருக்கிற மாதிரி அப்போ அனுபவம் இல்லை. என்னோட சுகத்துக்காகவும் இன்பத்துக்காகவும் ஒட்டி இருந்து பண்ணிட்டேன். பட் ஆனா எல்லாரையாம தான் செஞ்சேன். அவங்களுக்கு யாரோ யாருக்கும் இருக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. என்னோட இதுக்காக வேண்டி சிக்னலோட மீறி போவேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிரேக் பண்ணுவேன். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் இப்போ அதெல்லாம் பண்றதில்லை. பட் ஆனால் அந்த தெரியாத பருவத்தில் ஒரு சிலருக்கு தவறு கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். இப்போ அது எந்த அக்கௌண்ட்ல செஞ்சிடணும், தெரிஞ்சு செஞ்சா தண்டனை எழுந்துக்கலாம், ஏதோ ஒரு முனைப்புல செஞ்சிடணும் செஞ்ச அப்போ அதை எந்த அக்கௌண்ட்ல எடுத்துப்போம். இப்போ தர்ம பிரகாரம் பார்த்தாக்கா என்னதான் நல்லது 99 செஞ்சா அதோட பலனை நான் எடுத்துக்கிறேன், 1 செஞ்சாலும் அதோட தண்டனை நான் தான் எடுத்துக்கணும், யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ தெரியாம செஞ்சதுக்கு தண்டனையா இல்ல அது என்ன புரிய மாட்டேங்குது. தெரிஞ்சு செஞ்சா ஓகே,
தெரியாமதான் செஞ்சேன். அவங்களுக்கு யாரையும் போய் நான் காலையில எடுத்து போய் அந்த ஐயா இடிக்க போறேன், அந்த ஆள் இடிக்க போறேன், அது மாதிரி கிடையாது. அதே மாதிரி ஒரு சொல்லு கூட, ஒரு செயல் கூட அவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா நான் துன்பத்தை விளை என்னோட செயல் அவங்களுக்கு துன்பமா மாறிடுச்சு. அது எனக்கு இன்பமா இருக்கு, ஆனா அவங்களுக்கு துன்பமா மாறிடுச்சு. பட் ஆனா இன்டென்ஷனலா செய்யல, இன்டென்ஷனா ஐ கேன் டூ இட். பட் அந்த பருவத்தில் அந்த சூழ்நிலையில் நான் ஏதோ சில தவறுகள் செஞ்சேன். தவறுகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு தவறுன்னு சொல்லிடு. இதை எந்த பண்ணலாம் இருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் 14 வயசு வரைக்கும் என்ன எல்லாம் பண்ணலாம் அது அக்கௌண்ட்டுக்கு வராது. 14 இயர்ஸ் வந்து அப்படி ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி குழந்தைகள், லுனாட்டிக் பர்சன்ஸு இவங்க பண்ணுறதெல்லாம் கணக்குக்கு வராது. 14 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அது கணக்கு அக்கௌண்ட்டில் சேராது. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சுய புத்தி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் 14 14 18 மேலன்னா அது நம்ம சாஸ்திரத்துபடி அக்கௌண்ட் ஆயிருது, அக்கௌண்ட்ல வந்துருது. அப்பெல்லாம் கணக்குகள் வந்துருது, ஏதோ ஒரு வகையில வரும். நீங்க ஒரு சும்மா உங்க பாட்டு கல்ல தூக்கி எறிகிறீங்க, நிச்சயமா யாருமே படத்தான் செய்யும். அது தெரிஞ்சுதான் நிறைய அடிச்சல். ஒரு சிக்னல் கொஞ்சம் எல்லோ எழுந்துருச்சு பாஸ் பண்ணிடலாம், ரெட்டு விழுந்து பாஸ் பண்ணா அது பனிஷ்மெண்ட். எல்லோ எழுந்துருச்சு ரெட்டு விழ அரை செகண்ட்ல பாஸ் பண்றோங்கிறது வேற. இல்லை அது யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால், அதாவது ஏற்படுத்தணும்னு இல்லை, எல்லாம் சரி இருந்தாலும் கூட பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் தான் இருக்கும். அவங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அது 14 இயர்ஸ் தடந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் கடமை வந்துடுது. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தனாலும், இப்படி 18 வயசு முடியாதவங்க யாராவது 18 வயசில் உள்ளவங்க யாராவது பண்ணுவாங்க ஏதாவது அப்படி எடுத்து 18 வயசு முடியாதவங்க மூலமா உங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் வரும். சரி இருந்தாலும் நீங்க நல்ல கர்மாக்களா பண்ணுங்க, வராம போயிடும் அவ்வளவுதான். இப்போ வெளியில போறோம் இல்ல ஒரு சோசியல் இதுல இருக்கிறோம் வச்சுக்கோங்க, நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம். இப்போ இந்த தீவிரவாத அமைப்புல நாம போய் எனக்காக குண்டு வைக்கிறான் கர்மவனைன்ட்டு உங்களுக்கு ஏதாவது வகையில் நம்ம நம்ம அனுபவம் எல்லாம் நம்ம கர்மவனை தான். அவனுடைய இது என்ன இல்ல, பொதுமக்கள் டூர் போறாங்க ஐயா, அங்க வச்சிருந்தாங்க குண்டு. பொதுமக்கள் வந்து டூர் போறதுக்கு கேட்க நீங்க சொல்லுங்க.
போன ஜென்மாவில் உள்ள கர்மா வந்து இப்போ வந்து எப்படி பயன்படுதுன்னு சொன்னால் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஏதோ இன்டைரக்டாக வந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக வருது, அவ்வளோதான ஒழிய எல்லாமே டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் வராது. டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துன்னு சொன்னால் அது கர்மவினை கிடையாது. அது அப்படின்னு சொன்னால் டைரக்டாக உள்ள காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி வந்துடும். அது அதனால் இது கர்மவினைக்கு வந்து இது ஒரு பண்ணதுனால உள்ள விளைவாக ஏற்படுது. கன்ஃபர்மேஷன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ டிஃபனுக்கு அப்புறம் திருமந்திரத்தில் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னை மேல் வைத்த சிவன் அருளால் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லுதுங்க. இது இந்த கர்ம வினையில இது எந்த அளவுக்கு நமக்கு லிபரேஷனுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு நமக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து கர்மாக்களை பார்த்தோம், ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்னு பார்த்தோம். இதில் இதையும் கடந்த இன்னொரு கர்மான்னு நிஷ்காமிய கர்மான்னு சொல்லி ஒரு கர்மா. அந்த நிஷ்காமிய கர்மாங்கிறதான் வந்து அதுதான் நீங்கள் சொல்கிற இது. அந்த இறைவனுடைய அருளால் வந்து கர்மாவுடைய இதெல்லாத்தையுமே கடந்து போகிறதுங்கிறது வந்து இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா தானே பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா தான் பிரச்சனை. பிரச்சனையை ஏற்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இது பிரச்சனை இல்லைல்ல. ஒருத்தர் வந்து ஒருத்தர் திட்டிடுறாரு, உங்களுக்கு மனசில் வலி ஏற்பட்டால் தானே பிரச்சனை. அவர் திட்டினாருன்னா உங்களுக்கு மனசில் வலிக்கவே இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லைல்ல. அந்த மாதிரி நீங்கள் மனசளவில் நீங்கள் எப்போவுமே விடுபட்டுடலாம். மனசுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மனசளவில் நீங்கள் எல்லாத்துலேயுமே இருந்து விடுபடுறது தான் வந்து நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த நேரத்துலையுமே நீங்கள் வந்து இந்த லிபரேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே வேகம் வந்து 50% ஆயிரும். இன்பமோ துன்பமோ, அதுக்காக என்னென்னு சொன்னால் ஒரே இது என்னென்னு துன்பம் மட்டும் இல்லை இன்பமும் கொஞ்சம் 50% ஆயிரும். நீங்கள் அதுக்கும் தயாராக இருக்கணும், அவ்வளோதான். 50% மாறிடும். 50% மாறிட்டுன்னு சொன்னால் அதுதான் வந்து அந்த முக்தி நிலைன்னு சொல்கிறது. லிபரேட்டட் ஸ்டேட்டு நிஷ்காமிய கர்மாங்கிறது அந்த நிலையில் வந்தேன்னு சொன்னால் எல்லாமே 50% ஆயிரும், ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடும். அது எது வேணாலும் நீங்கள் ஓகே கொடுத்துடலாம், அது அந்த அளவுக்கு வந்துடும். அது அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. பாதிப்பு மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பாக இருக்காது. அந்த மாதிரி ஆயிடும். இல்லை, பூஜை பரிகாரம் பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், உதாரணமாக இறைவனை வந்து ப்ளீஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவர் எல்லாம் நமக்கு ஃபேவரபுளாக பண்ணிடுவாரு. நீ சொல்கிற மாதிரி தானே அர்த்தம், அவரை ப்ளீஸ் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு கொலையை பண்ணிடுறேன், நீங்கள் தான் ஜட்ஜி, நான் உங்களை வந்து புகழ்ந்து பாடிட்டே இருக்கேன், கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து உங்கள் மேலே புகழ் மாறி போய் ஒழிகிறேன், நீங்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் உயர்ந்தவர் வானத்திலும் உயர்ந்தவர்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கிறனால நீங்கள் என்னை விடுதலை பண்ணிடுறீங்கன்னு வச்சுடுங்க. அப்போ உங்கள் மேலே உங்கள் மேலே தானே குற்றம் அது. அப்போ நீங்கள் பண்ணுறது சரியாது. நான் உங்களை புகழ்ந்து சொல்கிறதுனால நான் புகழ தான் செய்வேன், நான் குற்றம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நான் புகழ வேண்டியதான் என்னுடைய வழி, என்ன உங்கள்கிட்ட நான் தப்பிச்சு ஆகணும். நான் புகழ்கிறது தான் பண்ணத்தான் செய்வேன், பரிகாரம் பண்ணத்தான் செய்வேன், பூஜை பண்ணத்தான் செய்வேன், போற்றி புகழத்தான் செய்வேன். உங்கள் நீங்கள் பண்ணலாமா அது, என்னை விடுதலை பண்ணலாமா? நீங்கள் உங்கள் மேலே மிஸ்டேக் ஆயிரும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அந்த நடுநிலையில் இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன வினைகள் அனுபவிக்கிறீங்களோ அது அனுபவிக்குது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் வினையுமே கொடுக்கறது வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் வினையினுடைய இது, அதை நல்வழி நம்ம பாசிட்டிவாக எடுக்கிறதான் நம்முடைய நோக்கம். நம்ம வரக்கூடிய சூழ்நிலை கஷ்டம்தான், அது நம்ம மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லை, கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை கூட அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும், அவ்வளோதான்.
நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்குங்கும் போது இப்போ அதை பயன்பாடாக வச்சுக்கிட்டு நாம் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து கடந்து போகிறதுக்கு முதல்ல சைக்கலாஜிக்கலாக கஷ்டம் கடந்து போகிறக்காவது நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம சைக்கலாஜிக்கலாக அதிலேருந்து விடுபடுறதுக்காக முயற்சி பண்ணத்தான் செய்யணும். பண்ணீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுக்கிற மாதிரி ஆகும். மற்றபடி இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது மூலமாக எல்லாருமே பண்ணுவாங்க. பண்ணுறது மூலம் இவங்களுக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும், ஏதோ பண்ணணுங்கிற மாதிரி. ஆனால் அந்த தெய்வங்கள் வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதான் பிரச்சனை, அது தெய்வங்கள் மேலே பிரச்சனை ஆகிறது. பண்ணுறாங்க, அது பண்ணட்டும், ஆனால் அவங்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்கணும் இல்லையா. பண்ணனால ஒரு திருப்தி வேணும். அதே நேரத்தில் அதை பண்ணுறது போல் உண்மையான பரிகாரம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆகாமிய கர்மாவை நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் அதான் உண்மையான பரிகாரம். அந்த பரிகாரத்தை யாருமே தடை பண்ணலை, எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக நல்ல தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண பண்ணுறாங்க. நீங்கள் அது வந்து ஒரு நல்ல கர்மாவாக ஆயிடுது. நல்ல கர்மா பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டுடலாம். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை, நம்ம சுற்றுச்சூழல், அதாவது ஒரு சமுதாயமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம சில செயல்கள் செய்யறோம், அது எதிர்பாராத விதமா நமக்கே பாதகமா வந்துருது. இது எந்த வகையை வினை சேர்ந்தது இல்லை? எப்படி நீங்க வந்து நல்லது பண்ணினீங்கன்னா உங்களை பொறுத்துல நல்ல கர்மாவும் ஆயிரும். அது சூழ்நிலையில எஃபெக்ட் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் நீங்க நல்லது பண்றதுனால அது உங்களோட பொறுத்துல நல்ல கர்மாவா தான் இருக்கும். அது அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும், ஒரு பிளஸ்ஸிங்ஸாக வரும். நிஷ்காமி கர்மா நிஷ்காமி கர்மா அதாவது நிஷ்காமியம்னு சொல்லி சொன்னால் அதில் ஆசைப்படாமல் நம்ம பண்ணுறது. காமம்னு சொல்லி சொன்னாலே ஆசை இருக்குது, காமம்னாலே ஆசை. நிஷ்காமியம்னா ஆசை இல்லாமல் பண்ணக்கூடியது. நீங்கள் அதில் ஈடுபாடு இல்லாமல் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னாலே அதில் நீங்கள் உங்களுடைய எப்போவுமே நம்ம வந்து பந்தப்படுத்துகிறதே வந்து நம்ம ஆசை தான் நம்மளை பந்தப்படுத்துது. அப்போ நீங்கள் பந்தம் இல்லாமல் பண்ணுறீங்க, அந்த பொருள் செயலில் வந்து பந்தம் இல்லாமல் பண்ணுறீங்க. இப்போ இதில் தான் வந்து இன்னும் சில அந்த கதைகளில் கூட நம்ம இதெல்லாம் வரும். ஒருத்தர் ஒரு முனிவர் வந்து ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த ஆற்றை கடந்து நிறைய ஒரு பெண்கள் பால் விற்கிறவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ பால் விற்கிறவங்கெல்லாம் மறுபக்கத்துலேருந்து இந்த பக்கம் வருவாங்க, இந்த முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் ஊருக்குள்ளே போய் வித்துட்டு பழையபடி திரும்பி ஆற்றை கடந்து போனோம். திருப்பி போகிறவங்களும் ஆற்றுல வெள்ளம் வந்துடுது. இப்போ ஆற்றை கடந்து போகிறதுக்கு முடியல. அப்போ இவர் இந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏதாவது ஆற்றை கடந்து போகிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கிறாங்க. இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட மீதி இருக்கிறதெல்லாம் கொடுங்கங்கிறாங்க. உடனே அவங்க எல்லாருமே மீதி இருக்கிற பால் தயிர் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஆற்றை பார்த்து சொல்கிறாரு, நான் அன்னைக்கு முழுதும் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தது உண்மைன்னு சொல்லி சொன்னால் நீ இந்த ஆறே நீ உங்களுக்கு வழி விடுன்னு சொல்லிடுறாரு. உடனே ஆறு வழி விட்டுருது. ஆனால் இவங்க கண்முன்னால தான் அவர் சாப்பிட்டார். ஆனால் நான் பட்டினி கிடந்த உண்மைன்னு சொன்னால் வழி விடுன்னு சொல்கிறாரு, அது ஆறு அதை கேட்டுக்கிடுது. அப்போ இது எப்படி அவர் வந்து உண்மையில கண்முன்னால சாப்பிட்டாரு ஆனால் பட்டினி கிடந்தேன்னு சொல்கிறாரு, அது எப்படி உண்மையாகும் நீ சொல்லி சொன்னால், அதாவது அதான் நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறது. அவங்க வந்து எந்த இது பண்ணினாலும் அந்த இதில் அவங்க பண்ணலைங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எல்லா நேரத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கணந்தோறும் புது நபர் தாங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா, நான்கிற உணர்வு வந்து புது நபர் தான். சைக்கலாஜிக்கலாக வந்து பழைய ஆள் கிடையவே கிடையாது. சாப்பிட்டவர் ஒருத்தர், இப்போ இருக்கிற வேற ஒருத்தருங்கிற மாதிரி தான். அதனால் நிஷ்காமிய கர்மான்னு சொல்லும் பொழுது மூமெண்ட் பை மூமெண்ட் புது ஆளாக தான் இருக்கிறார், பழைய ஆளே கிடையாது. அதனால தான் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து இந்த கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணமாக தான். இப்போ எல்லா மதங்கள்லையுமே வந்து கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், பாவம் மன்னிப்பு அறிக்கை விட்டானா பாவம் போயிடும்னு சொல்லி சொன்னால் ஃபிசிக்கலாக அதெல்லாம் போகாது. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் விடுதலை பட்டுறீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதையுமே சுமக்கிறதில்ல, நீங்கள் புது புது நபராக இருக்கிறீங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் புது புது நபராக இருக்கிறீங்க. பழைய நபர் செஞ்சதுக்கு புது நபர் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்கு பேங்கில் வந்து ஒருத்தர் ஒரு கேஷியர் இருக்கிறாரு, அவர் பணத்தை கையாடல் பண்ணிடுறாரு.
அப்போ அவரை வந்து இப்போ கையாளம் பண்ணிட்டு தலைமுறை ஆயிடுறாரு. போலீஸ் தேடுது, பேங்கில் வந்து கேஷியர் போஸ்ட்டில் வேக்கண்ட்டாக வைக்க முடியாது, உங்களை கேஷியராக போடுறாங்க. நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு அந்த அக்கௌண்ட்டெல்லாம் சரி பார்த்து நீங்கள் கணக்கு எழுதிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுது, கையாளல் பண்ண குற்றத்தில் உங்களை கைது பண்ணுறோம்னுட்டு. அது எப்படி நியாயமாகும்? அவரு பண்ணின குற்றத்துக்கு உங்களை கைது பண்ண முடியுமா? பண்ணினது அவர், அவரை கைது பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அவர் போயிடுறாரு. இப்போ சைக்கலாஜிக்கலாக இப்படி தான் நடக்குது. சைக்கலாஜிக்கலாக ஒவ்வொன்றுமே வந்து செய்கிறது ஒருத்தர், இருக்கிறவர் வேறவர். அதே மாதிரி அவரை பொறுத்தளவை சாப்பிட்டது ஒருத்தர், இப்போ இருக்கிறவர் வேற ஒரு ஆள். அதனால் இப்போ இருக்கிறவர் பட்டினியாக தான் இருக்கிறார், இவ்வளோதான். அவர் சாப்பிட்டவர் வந்து சாப்பிட்டு போயிட்டார். அதனால் ஒவ்வொரு நேரத்துலையும் இவர் வந்து புது நபராக தான் இருக்கு. சைக்கலாஜிக்கலாக வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புதுசு தான். அதனால் பழசெல்லாம் நம்ம எதையுமே தூக்கி சமைக்காது அப்படி இருந்தோம்னு சொன்னால், இப்போ இது என்னன்னு சொன்னால் நம்ம லிபரேட்டட் மைண்டை சொல்லுது. நம்ம எப்போவுமே லிபரேட்டட் மைண்டில் இருந்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புது நபர் தான், பழைய நபரே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த நிலையில தான் நினைச்சிருச்சுன்னா கர்மம் பண்ணணுங்கள் வந்து நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அந்த நிலையில் எல்லாமே போயிட்டே இருக்கும், எதுவுமே நிற்காது. இப்போ நம்ம உதாரணமாக ஏற்கனவே கூட பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள் வந்து வெயிட் வந்து ஒரு 50 கிலோ வெயிட் இருக்குன்னு சொல்லி சொன்னால், இதை நீங்கள் தள்ளணும்னு சொன்னால் 50 கிலோவுக்கு அதிகமான வெயிட் கொடுத்தா தான் தள்ள முடியும். சப்போஸ் இப்போ இந்த டேபிளுக்கு வீல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, சும்மா விரல் வச்சு தள்ளினா அப்படி ஆட்டும் மூவி ஆகி போயிடும். இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம மனசில் உள்ள இதுகள் எல்லாமே, இந்த அழுத்தங்களாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எதுவுமே அழுத்தத்தை கொடுக்காது, அது பாட்டு ஃப்ரீயாக போயிடும். ஏதாவது தேங்கி நின்னால் மட்டும்தான் அது பிரச்சனை பண்ணும். இப்போ எல்லாமே மூவிங்கில் இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கிற மைண்டு தான் வந்து ஆரோக்கியமான மைண்டு, லிபரேட்டட் மைண்டு. அந்த நிலையிலேருந்து நீங்கள் என்ன கர்மாக்கள் பண்ணீங்கன்னு சொன்னாலுமே அது நிஷ்காமிய கர்மா. ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த காமியமாக கர்மா பண்ணாலும் கூட நிஷ்காமிய கர்மாவாக மாறிடும். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் பண்ணும்போது காமியமாக பண்ணலாம், ஆனால் இதனால நிஷ்காமியம் ஆயிடும். அடுத்த நிமிஷமே நீங்கள் வேற ஆள் ஆகிடுறீங்க. எதுலேயுமே நீங்கள் தங்கியிருக்கிறது எல்லாமே ஃப்ளோயிங்கில் வந்துடுது. தேங்கி நிற்கிறது வேறு, ஃப்ளோயிங்கில் இருக்கிறது வேறு. பார்த்தா ஒன்று போல தான் இருக்கும், வேணும் வே மாறிடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பைக் வச்சுருக்கீங்க இல்லை கார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியரை போட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, அப்புறம் செகண்ட் கியருக்கு வரீங்க, தேர்ட் கியர் வரீங்க, ஃபோர்த் கியர் வரீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபோர்த் கியருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நின்று அப்படியே நின்று போயிரு, இடிச்சுட்டு ஆஃப் ஆயிரும். ஏன் என்னன்னு சொல்லி சொன்னால், அது வண்டி முதல்ல ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குது. அப்போ வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது லோடு கியர் தேவைப்படும். பிறகு நீங்கள் வண்டி மூவ் ஆகும்போது அந்த வெயிட், அந்த வண்டிக்கு வெயிட்டே கிடையாது. அப்போ நீங்கள் தேர்ட் கியருக்கு போகணும், ஃபோர்த் கியருக்கு போயிடலாம். அதே மாதிரி தான் எல்லா உணர்ச்சிகளுமே வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது வெயிட்லெஸ் ஆகிடும். அப்போ அது வந்து அது இருக்கிறதாவே ஆகாது. அதனால தான் நிஷ்காமிய கர்மாவில் லிபரேட்டட் இதில் பண்ணும் பொழுது நீங்கள் காமிய கர்மாவை பண்ணினாலுமே கூட நிஷ்காமிய கர்மாவாக மாறிடும். நீங்கள் ஆசையோடு கூட பண்ணலாம், ஆசையோடு பண்ணினா கூட நிஷ்காமியமாக மாறிடும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். ஃபிசிக்கலாக நீங்கள் காமியமாக பண்ணாலும் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அப்போ அதுதான் வந்து நிஷ்காமிய கர்மாங்கிறது. நீங்கள் லிபரேட்டட் மைண்ட்லேருந்து எந்த இதை பண்ணினாலுமே நீங்கள் நிஷ்காமிய கர்மாவுக்கு போயிடுறீங்க. அது வந்து கர்மா வந்து அதுக்காக வந்து நீங்கள் கர்ம வினைகள்லேருந்து விடுபட முடியும்ட்டு அர்த்தம் இல்லை, சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுறீங்க. அவ்வளோ அது நிஷ்காமிய கர்மா. ஒரு செகண்ட். இப்போ இதில் நம்ம உட்காரங்க சார், நம்முடைய புராணங்களில் ஒரு சம்பவம், அதாவது இந்த விஷ்ணுடைய துவாரபாலகர்கள் சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவருடைய வாசல் காவலர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாபக்கேடு ஏற்படுது. இவங்க வந்து 7 ஜென்மம் எடுத்து பூமியில் பிறக்கணும், மனிதராக பிறக்கணும்னு சொல்லி சாபம் இருக்குது. அப்போ அந்த துவாரபாலகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் 7 ஜென்மெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, எங்களுக்கு உடனே எங்களுக்கு கொஞ்சம் மோசனம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ உடனே உங்களுக்கு ஒரே ஜென்மத்தில் உங்களுக்கு முடிவு பண்ணணும், உங்களை முடிச்சுக்கணும்னு சொன்னால் நீ ரெண்டு பேரும் எனக்கு எதிரியாக பார்க்கணும், எனக்கு எதிரியாக செயல்படணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போ இது வந்து யாராவது நீ நல்லவனாக பிறந்தான்னா உனக்கு சீக்கிரம் முக்தி கொடுக்குறேன்னா பரவாயில்ல, நீ மோசமானவனாக இருந்தால் தான் உனக்கு சீக்கிரம் முக்தின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது. அதனால் நிறைய பேர் மோசமான சீரியங்கள் பண்ணிட்டு சீக்கிரம் முக்தி அடைய போகிறாங்களோ அதான் தெரியல. அது நடக்குது இல்லைன்னு சொல்லல, சரி நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணதான் செய்யணும், நம்மளால முடிஞ்சது. ஏன்னா இது வந்து சமுதாயங்கிறது நாமளா உருவாக்கிக்கிட்டது, இது வந்து இயற்கையானது இல்லை. சமுதாயம் எல்லாமே செயற்கை, அது இயற்கையானது இல்லை. செயற்கையானது நாமளாக உற்பத்தி பண்ணிட்டோம், நாமளாக தான் முடிவு பண்ணணும், நாமளாக ஒரு முடிவுக்கு வந்து நாமளாக சரி பண்ணணும். கண்ணாடியை மாட்டி விட்டு ஏன்னா இது வந்து நம்ம அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாதுன்னு எடுத்துக்கிடுங்க, யாருடைய திருஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைச்சிடுங்க, உங்களுடைய திருஷ்டி தான் உங்களை பாதிக்கும், அடுத்தவங்கள திருஷ்டி உங்களை பாதிக்காது. எல்லாம் சரியாயிடும். இந்த பிசிக்கல் பாடி கூட இப்போ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இது கூட ஃப்ளோயிங் எடுத்துக்கலாமா, இதே பிசிக்கல் பாடியை? இல்லை, இதை நம்ம ஃப்ளோயிங் எடுக்கக்கூடாது. எல்லாமே ஒரு வகையில் ஃப்ளோயிங் தான் இருக்குது, இருந்தாலும் கூட நம்ம சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் ஃப்ளோயிங்னு எடுத்துக்கிடணும். ஏன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டுலுமே கூட இப்போ சொல்லப்போனால் இந்த பொருள் இப்போ நமக்கு பார்த்தா இது மைக்கு மாதிரி தருது, உண்மையில் இங்கே மைக்கே கிடையாது, எல்லாம் அணுக்கள்கூடிய இதாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அணுக்கள்னு கூட அங்கே ஒன்றும் ஸ்டாட்டிக்காக ஒன்றும் கிடையாது, அதுவுமே ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்குங்கிறாங்க. எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் பட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டை வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேர்ல்டு, திடமான ஒரு விலகனை தான் எடுத்துக்கிடணும். சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் நம்ம ஃப்ளோயிங் ஸ்டேட்டுன்ட்டு எடுத்துக்கிடணும், ஃபிசிக்கல் வேர்ல்டை ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு தான் எடுத்துக்கணும். ஆமாம், இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இது நாளைக்கு காணாமல் போயிடும் ஓடிடுன்னு எல்லாம் நினைக்கக்கூடாது, அது நாளைக்கெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி தான் நம்ம வீடு கட்டலாம், அதனால் அதை பற்றி தப்பு இல்லை. ஐயா, பழைய பிறவியில நான் செஞ்ச பாவம் தான் இப்ப நான் செய்யறேன்னு சொல்றீங்க, ஆனா நான் பழைய பிறவியில நான் எப்படி பிறந்தேன்னு எனக்கு என்ன தெரியும், நான் நாய பிறந்தேன்னா இல்ல இல்ல மனிதன பிறந்தேன்னா எப்படி தெரியும், நான் செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்காங்க, ஆனா நான் போன ஜென்மத்துல நான் பிறந்ததுக்கு கூட நான் என்ன பிறவியில பிறந்திருக்கேன். இல்லை, இப்போ அதாவது நம்ம தான் ஏற்கனவே உதாரணம் சொன்னோம், நீங்கள் என்ன பண்ணினதுனால உங்களுக்கு இது வருதுன்னு சொன்னாலே நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களை த்ரெட்டன் பண்ணி உங்களை சேவிக்கிற மாதிரி ஆயிடும், சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது. இப்போ வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதை மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு வரக்கூடியது வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த தண்டனை வருது, எந்த நல்லது பண்ணனால இந்த ரிவார்டு வருதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி ஆயிரும், ஏன்னா அதுக்கு பயப்பட்டு நீங்கள் இப்போ ஒன்றும் காரியங்கள் பண்ணுற மாதிரி ஆயிரும், நீங்கள் சுதந்திரமாக ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால் நல்லதுன்னுட்டு உங்களுக்கு படுறத நீங்கள் சுதந்திரமாக பண்ணுங்க, நல்லது பண்ணணுங்கிற உணர்வோடு சுதந்திரமாக பண்ணுங்க, அதுதான் அவ்வளோதான். மனசை வந்து கட்டுப்பாடாக பண்ணணுங்கிறத விட மனசை வந்து சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க, மனசை சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க, நல்லது செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க, நல்லது செய்யுங்க, அவ்வளோ. இறைவனை வந்து நீங்கள்
இறைவனை வந்து பிளேம் பண்ணாதுங்க. இறைவனை வந்து பிளேம் பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் இறைவனை பிளேம் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சத்துக்கு இறைவனை கொண்டுடுறீங்க, நிறைய இடத்துக்கு இறைவனை அப்புறப்படுத்திடுறீங்க. ஒன்று எல்லாத்துக்கும் இறைவனை கூப்பிடுங்க, இல்லைன்னா இறைவனை கூப்பிடாதுங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியதானே செய்யும். உங்க தரப்புல எதை பண்ணனா கரெக்டா பண்ணணுங்கிற உங்களுக்கு தெரியதானே செய்யும். அதை நீங்க பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ நல்லது பண்ணுங்க, அது போதும். இந்த செஷன் இதோட முடிச்சுட்டு நம்ம ஆஃப்டர் டின்னர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல பேச போறாங்க. கன்ஃபர்மேஷன் அப்படி என்னன்னா, நாம புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம் அப்படிங்கிறத நம்ம போல கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம உங்களுக்கு தவற விட்டுருவோம். எதை புரிஞ்சிட்டோமோ அதான் புரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றது மிக முக்கியமான ஒண்ணு. அதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்ம உறுதிப்பாட்டில் நம்ம இருக்கணும். அப்பதான் அது வந்து நமக்குள்ளார அந்த ஒர்க் ஆகும். இல்லை இது கிடையாதுன்னு நினைச்சிட்டு அடுத்து தேட ஆரம்பிச்சிட்டோம்னா வழி நம்ம தெரிவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கான கன்ஃபர்மேஷன் செஷன் நெக்ஸ்ட். இப்போ வந்து நமக்கு டின்னர் 8:30 நம்ம முடிய ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஹவர் முடிச்சிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல. அது கன்ஃபர்மேஷன் வேணும், புதுசு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி சரி.